Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல க்ரோம்பெட் சரவணா ஸ்டோர்ல கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வச்சிருக்காங்க அதனுடைய ரேட்லாம் என்ன அப்படினு பார்க்கலாம். ஒரு ஒரே ஒரு ரோ மட்டும் என்னென்ன வச்சிருக்காங்கங்கறத பார்க்கலாம். இது வந்து ஜல்லடை வச்சிருந்தாங்க. பெருசு வந்து 47 ரூபீஸ், அதுல சின்ன சைஸ் இருந்துச்சு இது வந்து 42 ரூபீஸ். அப்புறம் இது வந்து ஸ்ட்ரைனர், இதுல நிறைய கலர்ஸ்ல வச்சிருந்தாங்க. இதனுடைய ரூபீஸ் வந்து 25. நிறைய குவாண்டிட்டிலயும் வச்சிருந்தாங்க. அப்புறம் பேப்பர் பிளேட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அப்புறம் உட்டன் கிளிப்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட் வந்து ஒரு பீஸ் வந்து 25 ருபீஸ். அப்புறம் ஸ்பூன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக்லாம் ஒன்று வந்து 10 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. அதே இதில் உட்டன் ஸ்பூனும் நமக்கு இருந்துச்சு. உட்டன் ஸ்பூன் வந்து 16 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, இதுவும் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம தோசைக்கல்லில் வந்து ஆயில் தொட்டு நம்ம தடவிட்டு அப்புறம் தோசை ஊற்றுவோம்ல, அந்த கம்பு வந்து 32 ருபீஸ். அப்புறம் இது வந்து 77 ருபீஸ் இந்த லெமன் புளியிறது. இதே இது ஸ்டீலோட இந்த உட்டன் வந்து நல்லாயிருக்கும், நல்லா குழியாக கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லா நம்மளால் ஜூஸ் எடுக்க முடியும். அப்புறம் உட்டில் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 382 ருபீஸ். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சு உட்டுனால நினைக்கிறேன். பென் ஸ்டாண்டும் உட்டிலே வச்சுருந்தாங்க. அப்புறம் இது கூட நமக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நல்லா ஜுவல்ஸ் போடுற பாக்ஸ் தான். இது வந்து 282. இது ஒரு குட்டியான ஜுவல்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதனுடைய ரேட் வந்து 232. அப்புறம் உட்லே பவுல் மாதிரி நல்லா ஃபினிஷிங் சூப்பராகவே இருந்துச்சு. 123 ருபீஸ். வெளியிலலாம் நல்லா டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அந்த பவுலில் மேலே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியான உட்லேயே வச்சுருந்தாங்க. 191 ருபீஸ் இது. இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கீச்சைன் ஹோல்டர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறையா டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது வெல்கம் போட்டிருக்க மாதிரி. இதனுடைய ரேட் வந்து 218. சைஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இது ரேட் வந்து 116. இதில் கொஞ்சம் நிறையா கீ போடுற ஹோல்டர் இருக்குது. இதனுடைய ரேட்டும் 116 தான். இதனுடைய ரேட் வந்து 123. இதனுடைய ரேட் 131. ஒரு 4 இயர்ஸ் முன்னே இங்கே தான் நானும் இதே மாடல் தான் எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன். நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராகவே இருக்குது. இதனுடைய ரேட் வந்து 123. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து 139. அப்புறம் இதெல்லாம் 138. ஆனால் இதில் 3 தான் நமக்கு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே இதில் நமக்கு கீ மாதிரியே ஒன்று இருக்கு, நல்லா இருந்துச்சு பார்க்க. இதுவும் அதே ரேட் தான், 138 ருபீஸ் தான். அப்புறம் உட்டனில் நிறையா கரண்டிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து 42 ருபீஸ், 52-45 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இது வந்து 52, இது வந்து 45 ருபீஸ். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு எடுத்துக்கிடலாம், நிறையா இருந்துச்சு. அப்புறம் பருப்பு கடையிற மத்து அது எல்லாம் இருந்துச்சு. இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கரண்டி அதை மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி கட்டை, அது தேய்க்கிற கம்பு தனியாக, அதெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையுமே நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதெல்லாம் 217. அந்த உட்டோட குவாலிட்டியை பொறுத்து நமக்கு ரேட் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன், நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி பீலர் வந்து சேர்ந்து, மூணுமே சேர்ந்து இருக்குது. நம்ம பீலர், அப்புறம் நம்ம துருவுறதுக்கு, அப்புறம் பஜ்ஜிலாம் போடுறதுக்கு சீவோம்ல, அது இந்த மூணுமே சேர்த்து வச்சுருந்தாங்க.
அப்புறம் பீலர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட் வந்து 63 ருபீஸ். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பீலர்லே ரெண்டு மூணு மாடல் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சிலிக்கானில் ப்ரெஷ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது 46 ருபீஸ். அப்புறம் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்துலலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான எதுவுமே சிலிக்கானில் வச்சு, இது வந்து 16 ருபீஸ். நம்ம கேக் எதுவும் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு 80 சம்திங் அந்த ரேட்டில் இருந்துச்சு. நான்ஸ்டிக் பாத்திரத்துலலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், நமக்கு சத்தம்லாம் வராது. நல்லா நார்மல் பாத்திரத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கலர்ஸு, சைஸ் வந்து இந்த சைஸ் தான் மோஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதை மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் சேர்ந்து 1 மந்த்துக்கு தேவையானது ஃபுல்லாக இருந்துச்சு. இது 148. ஆனால் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மண்டே டு சண்டே 4 வீக்ஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நிறையா இருந்துச்சு இதில். அப்புறம் பீலர் வந்து இது ஒரு மாடல், இதனுடைய ரேட் வந்து 44. ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பில்லர் நான் முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய ரேட் வந்து 26. அப்புறம் ஸ்பூன், இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இங்கே வாங்குறதுக்கு. டிஃப்ரென்ஸ் கலரில் இருக்குது, வந்து 49 ருபீஸ். ஒரு கலரில் வந்து 4 இருக்குது, 12 இருக்குது மொத்தமாக. இது வந்து 49 ருபீஸுங்கும் போது நமக்கு பெஸ்ட்டு தான். ஒரு ஸ்பூன் நம்ம வெளியில் வாங்கினாலே கண்டிப்பாக 10 ருபீஸ் கிட்டே இருக்கும். அதில் நிறைய மாடல் சைஸ்லையும் நமக்கு சூப்பராக இருந்துச்சு. இதனுடைய ரேட் வந்து 56 ருபீஸ். சூப்லாம் குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 கலர்ஸ் இருந்துச்சு. இதனுடைய ரேட் வந்து 56 ருபீஸ். ஒவ்வொரு கலர்லேயும் 3 இருந்துச்சு. இதுவும் 12, ஒரு செட்டில் 12. இது கொஞ்சம் அதனுடைய இந்த ஸ்பூன் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது. இது வந்து 66 ருபீஸ். இதில் 4 கலர்ஸு, ஒவ்வொரு கலர்ஸ்லையும் 3 இருந்துச்சு. அப்புறம் ஸ்டீலில் வந்து கிளிப்லாம் இருந்துச்சு. இது வந்து 75 ருபீஸ். அப்புறம் நிறைய நைஃப் வச்சுருந்தாங்க, நல்லா பெரிய நைஃபு நிறையா இருந்துச்சு. இது வந்து 197 ருபீஸ். நிறையா இருந்துச்சு, எல்லா சைஸ்லேயுமே நைஃப் இருந்துச்சு. இது மாதிரி செட்டாக வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். இதில் 6 பீஸ் இருந்துச்சு, 135 ருபீஸ். அப்புறம் தனித்தனியாக உள்ளதும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இதெல்லாம் இருக்குது. இது வந்து 81 ருபீஸ் ஒரு நைஃபு. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக உள்ளது, எல்லாமே 33 ருபீஸ் எல்லாமே. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, நிறைய கலர்ஸில் நிறைய ஃபுல்லாக இருந்துச்சு பேஸ்கெட் ஃபுல்லாக. இது அதில் கொஞ்சம் மாடல் கொஞ்சம் டிஃபராக இருந்துச்சு. இதனோட ரேட் 30 ருபீஸ். அப்புறம் இதில் ஹேண்டில் வந்து உட்டனில் கொடுத்துருந்தாங்க, இது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு, அதோட கொஞ்சம் கூட இருந்தது. இது ரொம்ப பெரிய நைஃபு எல்லாமே வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. நமக்கு பிடிச்சதை பிடிச்ச சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கட்டர், வெஜிடபிள் கட்டர் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட் வந்து 56 ருபீஸ். அப்புறம் நிறையா நம்ம குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கவர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இது ரெண்டுமே சேர்ந்து 79 ருபீஸ். ஒரு பீஸ் 79, ஆனால் ரெண்டுமே சேர்த்து கொடுக்காங்க 79 ருபீஸ்க்கு. நிறையா நிறைய வேறு வேறு சைஸில் வேறு ப்ராண்டில் நிறையா இருந்துச்சு. நமக்கு நல்லாவே சீப்பாக வெளியில் வாங்குறதோட இங்கே சீப்பாக இருந்துச்சு, அதனால் நம்ம பார்த்து வாங்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து 30 ருபீஸ். இதில் ஆனால் பீஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது வந்து 41 ருபீஸ். இதில் 15 பேக் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ், சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது ரேட்டும் டிஃப்ரெண்ட் ஆனது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.